தமிழகத்தின் அழகான கடற்கரைகளில் முதல் முதல்ல நம்ம பார்க்க போகிறது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச் தான். ரொம்ப அழகான, ரொம்ப சூப்பரான, ஆசியாவின் இரண்டாவது மிகப்பெரிய நீளமான ஒரு கடற்கரை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். குதிரை சவாரிக்கு ரொம்பவே பேர் பெற்ற இடம், மக்கள் பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு கூட சொல்லலாம். சுண்டல் சாப்பிட்டுட்டே அப்படியே பீச் ஓரத்தில் உட்காந்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு வர்றது அழகே தனி தான். ஃபஸ்ட்டு இடத்துல இந்த அழகான பீச்சு தாங்க இருக்குது. மொத்தம் 13 கிலோமீட்டர் நீளமான இந்த கடற்கரையில் சின்ன சின்ன குட்டி குட்டி கடற்கரைகளும் நிறையவே இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். எப்பயுமே ஆள் புழக்க வழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லா வித விஷயங்களும் இருக்கும். அடுத்ததான் நம்ம பார்க்குறது நம்ம தனுஷ்கோடி, அதாவது சபிக்கப்பட்ட பூமி அப்படின்னே சொல்லலாம். தன் வாழ்க்கையை இழந்த, புயலினால் பாதிக்கப்பட்டு அங்கே வாழ தகுதியற்ற இடம் அப்படின்னு ஒரு இடம்னா அது இந்த தனுஷ்கோடி தான். இந்தியாவின் கிட்டத்தட்ட கடைசி எல்லை தான் இந்த தனுஷ்கோடி. திடீர் திடீர்னு கடல் உள்வாங்கும், வெளிப்படும், மணல் அரிக்கும், மணலே இல்லாமல் இருக்கும், ரோடே இல்லாமல் இருக்கும், அப்படியான ஒரு இடத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது தனுஷ்கோடி, அதாவது சுற்றுலாவுக்கு மட்டும்தான் இந்த இடம் வந்து பார்க்க முடியும். தங்குவதற்கு இந்த இடம் எதுவானதாக இருக்காது. ரொம்ப ஆபத்தான இடமும் கூட. பஸ் போக்குவரத்து கிடையாது, ஆனால் தனியார் வெஹிக்கிள் மட்டும் போகும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மாமல்லபுரம். ரொம்ப, அதாவது நம்ம சோசியல் சயின்ஸில் பாடங்களில் மிக முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து மாமல்லபுரம். ஈசிஆர் ரோட்டில் இருக்கக்கூடிய கடைசி ஒரு எல்லை பகுதின்னு கூட சொல்லலாம். பார்க்குறதுக்கு அந்த கால கட்டடம், அதாவது ரொம்ப ராஜாக்கள் வாழ்ந்த இடம், கட்டடக்கலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த இடம் வந்து முந்தைய நாட்களில் வந்து ஃபேமஸாக இருந்தது கிடையாது. நம்ம சீன பிரதமர் வந்ததுக்கப்புறம்தான் இது ஃபேமஸோ ஃபேமஸு, அதாவது இந்திய சுற்றுலா இதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. சரிங்களா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு திருச்செந்தூர் கடற்கரை. திருச்செந்தூர் கடற்கரை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும் இந்த திருச்செந்தூர், ராமேஸ்வரம், இன்னும் ஒரு சில கடற்கரை ஏரியாக்களில் வந்து நம்ம வந்து இதுக்கு அடையாளம் அப்படிங்கிறத சொல்ல தேவையில்லை. இது இயற்கையாகவே நம்மளோட வாழ்க்கை இதில் வந்து ஊர்ன விஷயம். திருச்செந்தூர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் கண்டிப்பாக வந்து சுற்றி பார்க்க யாரும் என்னை பொறுத்த வரைக்கும் போன மாதிரி தெரியலை. அங்கே வந்து இந்த இது திதி கொடுக்க இந்த மாதிரி விஷயங்களுக்காக ராமேஸ்வரம் போவாங்க. அதை தான் நானும் உங்களுக்காக சொல்கிறேன். ஆனால் இதுவும் அழகான கடற்கரை தான். இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது சுற்றுலா, அதாவது தமிழக சுற்றுலாவில் இந்த கடற்கரையை வந்து நம்ம ஒதுக்கவே முடியாது. பல பிரச்சனைகள் இருக்குது, பட் அழகான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கோவளம் கடற்கரை. சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடற்கரை ரொம்ப ஃபேமஸான கடற்கரைங்க. அதாவது நிறைய ஃபாரினர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். வீக்கெண்ட்ஸில் வந்து இங்கே நிறைய பேர் கூடியிருப்பாங்க. இங்கேயும் வந்து சின்ன சின்ன படகு போக்குவரத்து, இந்த குதிரை ஏற்றம், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக, ரொம்ப அழகான ஒரு இடம்னு கூட சொல்லலாம். ஆனால் மக்கள் கூட்டம் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் இருக்கும், மற்ற நாட்களில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மீன்பிடி கிராமம், அதாவது கலர் வகை வகையான மீன்களை பிடிச்சிட்டு வந்து விற்கிற ஒரு இடம். இந்த போட்டோவும் பாருங்க, இதுக்கப்புறம் வர போட்டோக்களையும் பாருங்க. ஒரே இடத்துல இருந்து எடுத்த போட்டோ தான், பட் கொஞ்சம் எடிட் பண்ணி அந்த டிசைனை மட்டும் மாத்திருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப செமையாக இருக்கா, சூப்பராக இருக்கா? அதான் அந்த ஒரு அழகான விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்களும் ஒரு நாள் போய் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கோவளம். இந்த சில்வர் பீச், அதாவது கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடம், சென்னைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. இதுவும் வந்து ஆள் ஆரவரமற்ற ஒரு இடம். அந்த தண்ணி வந்து அந்த சில்வர் கலரில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வெயில் அடித்தா அந்த தூரத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த லுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் நேரில் பார்த்தது கிடையாது, என்கிட்ட கேள்விப்பட்ட விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இதில் நிறைய அதே மாதிரி வந்து ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு இடம். வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் இங்கே கூட்டம் இருக்கும், மற்ற நடங்களில் இங்கே கூட்டம் இருக்காது. ஆனால் ஒரு அழகான, ஒரு சூப்பரான ஒரு கடற்கரை. அதாவது குடும்பத்தோடு போங்க, ஒரு 4-5 பேரோடு சேர்ந்து போங்க. இந்த ஏரியா வந்து உங்களை சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா ஆள் நடமாட்டம் இல்லை அப்படிங்கும் போது ஆபத்துகளும் அதிகமாக இருக்கும். அதை நான் சொல்லி தான் தெரியணும் உங்களுக்கு அவசியம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். இது பெசன்ட் நகர் பீச்சு. பெசன்ட் நகரில் அப்படியே, அதாவது மெரினாக்கு அடுத்தது இருக்கக்கூடிய பெசன்ட் நகர். இங்கே ஃபேமஸான சர்ச் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஒரு இந்து கோயிலும் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டு கோயிலை வச்சு தான் அடையாளம் பண்ணி சொல்லுவாங்க, நான் அந்த கோயில் பக்கத்தில் நிற்கிறேன் இல்லை சர்ச்சு பக்கத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெசன்ட் நகர் கொஞ்சம் ரிச்சான ஏரியாங்க. அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் நீங்கள் பார்க்கலாம். பீச்சில் காலையில் வந்து வாக்கிங் போனால் அது ஒரு சூப்பரான ஒரு இது. இது கன்னியாகுமரி. நான் இதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் புக்கில் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் கன்னியாகுமரி போகாதவங்க மேக்ஸிமம் இருக்க மாட்டாங்க. அங்கே விவேகானந்தர் பாறை, திருவள்ளுவர் சிலை, இதெல்லாம் வந்து ஒரு
வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வுகள்னே சொல்லலாம். அதையோடு வந்து மறக்க முடியாத ஒன்று அந்த போட்டிங். அந்த போட்டிங்கில் போய் அந்த விவேகானந்தர் பாறைக்கு போய் அங்கே தியானம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த திருவள்ளுவர் சிலையும் பார்க்குறது வந்து ஒரு மிகப்பெரிய அலாதியான ஒரு விஷயம். அதாவது கப்பல் போக்குவரத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சு இந்த விவேகானந்தர் பாறைக்கும் இந்த கன்னியாகுமரியில் தான் அந்த பாறை அந்த போயிட்டு வர்றதுல தான் அந்த கப்பல் போக்குவரத்து அப்படிங்கிறதே இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. இது வந்து பூம்புகார். தமிழகத்தின் முதல் துறைமுக நகரமாம் இந்த பூம்புகார். அதாவது கடலும் ஆறும் சேரும் இடமே இந்த பூம்புகார் கடற்கரை என்று சொல்லப்படுகிறது. அதாவது இது என்ன அப்படின்னா ஆறு புகும் இடம் என்பதே கொஞ்சம் அப்படி இப்படியே வந்து புகார் என்று ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பற்றின சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லுது, பட் அது கூடக்கு நம்ம போக தேவையில்லை. இருந்தாலும் இதுதான் நம்ம நாட்டினுடைய முதல் துறைமுக நகரம். அதாவது சோழ அதாவது ராஜாக்கள் காலத்திலிருந்தே அந்த கடல் வாணிபம் நடைபெற்ற இடம்தான் இந்த பூம்புகார் கடற்கரை. அழிந்தது, பட் மறுபடியும் அது வந்து புனரமைக்கப்பட்டு காலப்போக்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோல்டன் பீச். இது தாங்க சூப்பரானது, சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது என்ன அப்படின்னா ஒரு பிரைவேட்டுக்கு சொந்தமான யூனிவர்சல் பிஜிபி யூனிவர்சல் கிங்டம் அவங்க வந்து தீம் பார்க் இங்கே தான் வச்சுருக்குறாங்க. இது சூப்பராக இருக்கும். அதாவது அந்த ரோடல் கோஸ்டரு உள்ளே தண்ணிக்குள்ளே விளையாடுறது அந்த சின்ன சின்ன குற்றாலம் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே இங்கே இருக்கும். காசு கொடுத்து தான் எல்லாமே பண்ணணும். ஆனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகான வெளிநாடு கடற்கரை போலேயே இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள்.